நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஐவிகே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு. இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காரக்குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வடைக்கல் வச்சுருக்கேன். வடைக்கல்ல பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லேசாக காயட்டும். லேசாக காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா லேசாக பொரிஞ்சு வரட்டும், ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். கருகிடுச்சுன்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுங்காட்டி லேசாக வதக்கி விட்டுறேன். இப்போ இந்த வெந்தயத்துக்கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஒரு சின்ன வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பட்டைத்துண்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம் குழம்பு கலருக்காக. காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக கூட மிளகா சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தனியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய தனியாக சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ நான் அதுங்கிறத தேவையான அளவுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் இனி அதிகமாக வேணுங்கிறக்கோசரம் இனி கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். 3 டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதே எல்லாத்தையுமே மறுபடியும் வதக்கி விட்டுக்கிறேன். அப்பப்போ கருக விடாமல் இடையில வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சிம்மில் தான் வச்சு வதக்கி விட்டுறேன். 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு பார்த்திங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம ஏற்கனவே வரமிளகாவும் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த போல் நான் மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொரகொரன்னு கூட அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பேஸ்ட் ஒரு பக்கம் அரைச்சாச்சு. இப்போ வந்து காரக்குழம்பை வந்து தாளித்து விட்டுடலாம். ஸோ தாளித்து விடுறதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் பார்த்தீங்கன்னா 3-4 டீஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ எண்ணெய் லேசாக காயட்டும். எண்ணெய் லேசாக காஞ்சதும் இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு லேசாக பொரிஞ்சதும் இது கூட ஒரு சின்னதாக ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4 பூண்டு பல்லு உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இடிச்சு கூட உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே லேசாக வதக்கி எடுக்கிறேன். எல்லாத்தையும் வதக்கி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1/2 கால் வெங்காயம். ஸோ அதையும் உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம்.
சின்ன வெங்காயம் சேர்த்துனா இதை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ரெண்டு நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இது கூட ஒரு சின்ன தக்காளி அறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் மசாலா பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா இதுலேயும் கொஞ்சம் லேசாக தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி லேசாக கலக்கி உள்ளே தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வரும். ஸோ அதுங்காட்டி கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு மூடி வச்சு லேசாக கொதிக்க விடலாம். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும், எண்ணெயும் திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளித்தண்ணியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கிண்டி விட போகிறேன். இப்போ இதை லேசாக கலக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸோ சின்னதாக இருந்தால் போதும். வெல்லம் வந்து புளி குழம்புக்கு நார்மலாக எல்லாருமே போடுவாங்க. ஸோ அதுங்காட்டி வெல்லமும் உள்ளே சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. குழம்பு கொதிச்சு வந்ததுன்னா சூப்பராக காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.